நாராயணா. கன்னியா ராசி நேயர்கள், கன்னியா ராசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் 3 பாதம், அஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம் இருக்குது. இப்போது உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 2 வரார், 7 ராகு இருக்கார் லக்னத்தில், அந்த ராசியிலே கேத்து இருக்கார், 2 புதன் இருக்கார், அவர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 3 போயிடுறார். சுக்கிரன் வந்து 3 இருக்கார், நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 4 போயிடுறார். 10 இருந்த செவ்வாய் 11 வந்துடுறார். ஸோ அந்த குரு வந்து 9 வக்ரியாக இருக்கார். சந்திரன் வந்து மாதம் பிறக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 7 இருக்கார். இப்போது வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் மனசு கிளேசத்துக்கும் சான்ஸ் கன்னி ராசி. ஏற்கனவே பயந்த சுபாவம், ரொம்பலாம் இது பண்ண மாட்டா, கொஞ்சம் மென்மையாக இருப்பா, நல்ல கல்வி இருக்கும், நல்ல புத்தி கூர்மை இருக்கும் பொதுவாகவே. இதில் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த கன்னி ராசிக்காரர்களில் வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, தனியார் உத்தியோகமோ அல்லது அரசு உத்தியோகமோ இதில் போகிறவங்களுக்கு கடுமையாக உழைச்சாலுமே பெருசாக நன்மை வராது. ஆனால் நேரம் பார்த்து சமயம் பார்த்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஒருத்தட்ட பேசணும். அப்படி பேசினாதான் உங்கள் வேலை ஆகும். அது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்குமே, குடும்பத்திலையுமே, குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலம் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஜோசியரை தேடிந்தா போகிறது இல்லை வேண்டாம், என்ன அப்படின்னா, முக்கியமான நாள் இந்த மாதம் 29 நாள், இந்த ஐப்பசி மாதங்கிறது 29 நாள், 18-10 16-11 வரைக்கும், நவம்பர் 16 வரைக்கும் 29 நாள் தான் இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 பேர் என்ன பண்ணணும்னா, அவங்க தன்னுடைய நட்சத்திரத்திலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உத்திர நட்சத்திரத்திலேருந்து உத்திரம் 1, அஸ்தம் 2, சித்திரை 3, விசாகம், சித்திரை சுவாதி 4, விசாகம் 5, இப்படி எண்ணிட்டு வரோம் இல்லையா. அது மாதிரி எண்ணிட்டு வரும்போது தன்னுடைய நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரம்னா அவள் அதே உத்திர நட்சத்திரம், உத்திராடம், கிருத்திகை, அதாவது 1, 10, 19 அந்த மாதிரி, 3, 12, 21, 5, 14, 23, அதே போல் 7, 16, 25 இந்த மாதிரி அந்த எண்ணின்னு வரும்போது இத்தனாவது நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கி மட்டும் கவனமாக இருக்கணும். மற்ற நாள்லாம் பூந்து விளையாடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். 2வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக எல்லாம் பண்ணலாம், புது முயற்சிகள் பண்ணலாம். இதுதான் இந்த மாதத்துக்கான வழி. ஏன்னா கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் இதுவாக இருக்கு. அதனால் எதுலேயுமே ஒரு நிதானம் வேணும். வேலை பார்க்குறவளாகட்டும் அல்லது படிக்கிற மாணவர்கள், புதன் வந்து 3 போயிடுறார், தைரியம் வந்துடும், ஆனாலும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் கேத்து இருக்கிறதுனால, ராகு பார்க்கறதுனால. அண்டு சனி அது வந்து உங்கள் டியூட்டியை ஒழுங்காக செய்ய வைக்கும். இந்த இதில் சனி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு, அது டியூட்டியை ஒழுங்காக செய்ய வைக்கிறது. அது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால, ஒரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால பெரிய கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும். ஆனால் முயற்சிகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கன்னி ராசிக்காரங்க, ஆணோ பெண்ணோ வயசானவாளோ குழந்தையோ யாராக இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தில் சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா காலபுருஷனோட 6வது ராசி வயிறு, அந்த வயிறில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், மலச்சிக்கல் வரும், அல்லது குடலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வரும், அல்சர் வரும், சூரியன் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும். ஆனால் உங்களுக்கான தேவைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அந்த செவ்வாய் 11 இருக்கிற செவ்வாய், ஓகே, 3-8 உடையவர், அந்த 3-8 உடையவர்
உங்களுக்கு பராக்கிரமத்தையும் ஆயுள் பாவத்தில் ஆயுள் தீர்க்கத்தையும், அதே போல் வீடு வாகனம் அண்டு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், புனித யாத்திரை, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு செவ்வாய் உதவி பண்ணணும். முக்கியமாக வாகன விஷயங்களில் உங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினச்சாலுன்னா அதற்கான மாதம் இது. துணிச்சலாக இறங்கலாம், வண்டி வாங்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே நன்னா இருக்கும். பெண்கள் முக்கியமாக கன்னிராசி பெண்கள், கன்னிராசி பெண்கள் வார்த்தைகளை விடும்போது கவனம் தேவை. அது உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அத்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கெட்ட பேர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது முக்கியமாக குடும்பத்தில், வெளியில் கூட சமாளிச்சிருவீங்க, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ஒத்து போகணும். ராகுகேது ஏழு ராசியிலையும் ஏழுலேயும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. லைஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. குழந்தைக்கான முயற்சிகள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பகவான் அனுகிரகத்தில் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். கல்யாண முயற்சியும் கொஞ்சம் இழுத்தடிச்சுன்னு இருக்கும், வேலைக்கான முயற்சியும் கொஞ்சம் இழுத்தடிச்சுட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமசிவாய நமசிவாய வாழ நாதன் தாழ்வாழ இமைப்போரும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சரியாக தெரியல. அந்த நமச்சிவாய வாழ்க என்ற அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும் நல்லது. சிவநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அதே போல் இந்த மாதம் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து பண்ணுங்கோ. கிரகங்கள் நல்லா இருந்தால் கூட, உங்கள் நட்சத்திரங்கள் நல்லா இருந்தால் கூட, ஓரளவுக்கு தடுமாற்றங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெற்றிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப அவசியம். தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் இது பண்ண வேண்டாம். சிவநாமத்தை சொல்லும்போது வார்த்தை தடுமாற்றங்கள் குறைஞ்சி போயிடும், வாக்குபலிதம் கூட ஆரம்பிச்சிடும். தைரியமாக இருக்கும், கவலை வேண்டாம், நன்னா இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு. நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244